சொன்னங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற வாரம் புதன்கிழமை அன்று திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அருகில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் 17 வயதான தினேஷ் தூக்கில் தன்னை மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அப்பா, நீ குடிப்பதை நிறுத்திவிடு, அதற்காகத்தான் இந்த முடிவை நான் எடுக்கிறேன் என்று ஒரு கடிதத்தையும் எழுதி வைத்துவிட்டு 17 வயதான அந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். 10 வகுப்பில் 464 மதிப்பெண்கள் எடுத்த அவர் மே 6 நடக்கவிருந்த, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீட் தேர்வுக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தார். அதற்காக அவர் தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தது மட்டுமல்ல, 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும்போது தினேஷுடைய மதிப்பெண்கள் நமக்கு தெரிய வரும். நிச்சயமாக அந்த தற்கொலை குறிப்பில் கூட தினேஷ் MBBS MD என்று அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அந்த மாணவருடைய இறுதி சடங்கின் போது அந்த தந்தை, எனது மகன் இப்படி குறிப்பிட்டிருப்பதால் நான் குடியை விட்டு விடுகிறேன் என்று சொன்னதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த கடிதத்தில் இன்னொரு முக்கியமான பகுதி, பிரதமரும் மாநில முதலமைச்சரும் தலையிட்டு இந்த கடைகளை எல்லாம் மூட வேண்டும், டாஸ்மாக் கடைகளை என்கிற ஒரு குறிப்பும் இருந்தது. ஜெயலலிதா 2016 தேர்தலில் ஜெயிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அவர் தந்த வாக்குறுதி. அதன் காரணமாக பெண்களுடைய ஓட்டை அவர் மீண்டும் பெற்றதும் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இந்த சமயத்தில் இந்த மதுவிலக்கு என்பது வெறும் காணல் நீராகவே இருக்கிறதா, இதை பற்றியும் இந்த மது ஒழிப்பு என்பது எவ்வளவு நடைமுறை சாத்தியமானது என்பதை பற்றி நம்மோடு பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த சுபத்ரா தேவி நம்மோடு நேரில் இணைகிறார். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் இந்த மது ஒழிப்பு பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, ஏறக்குறைய 18 மேலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. இந்த மது ஒழிப்புங்கிறது நடைமுறை சாத்தியமா, அப்படி சாத்தியம்னா அதை எப்படி செய்ய முடியும், அதை பற்றி சொல்லுங்க. இந்த மது ஒழிப்பு சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வந்து, அது சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி முடிக்கிற விரும்புகிறவங்களே நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க. இப்போ கொலை விளக்கு, கொள்ளை விளக்கு, திருட்டு விளக்கு, இதெல்லாம் சாத்தியமா? நான் உங்களை கேட்குறேன், யாருக்காவது கொலை பண்ணணும்னு ஆசையா, எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசையா? இல்லை, கொலையே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புகிறோம். அங்கங்க கொலைகள் நடக்குது, அதனால இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணிட்டோம்ப்பா, கொலையெல்லாம் நிப்பாட்ட முடியல, கொள்ளையடிக்கிறத நிப்பாட்ட முடியல, நம்ம எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடலாம், இனிமே வந்து அரசாங்கமே லைசன்ஸ் கொடுத்து கொலை பண்ண வைக்கும், லைசன்ஸ் கொடுத்து கொள்ளையடிக்க வைக்கும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு எதற்கு சமமோ அதற்கு சமம் தான் மதுவிலக்கு கொண்டு வர முடியல, அதனால அரசாங்கமே சாராய கடை நடத்தும் அப்படின்னு சொல்றது, ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ நம்ம 100% மதுவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அரசாங்கம் அத்தனையும் முழு முயற்சியோட முயற்சி எடுத்தா தான், எங்கேயோ 1-2 இடத்துல ஏதோ நடக்குது பரவாயில்ல, அதுக்காக வந்து நாட்டில் 70% பேர் குடிச்சிக்கிட்டாலேங்கு அவசியம் இல்லை. அதனால இந்த சாத்தியமாங்கிற கேள்விக்கு இதுதான் பதில். நான் பண்ண ஸ்டடி வந்து எதை பற்றினா, எப்படி வந்து அடிக்ஷன், ஏன் அடிக்ட் ஆகுறாங்க போன்ற விஷயங்கள் தான். ஸோ நான் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் எதுக்காக குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணது. மெயினாக வந்து மது அப்படிங்கிறது வந்து ஒரு மாரலி இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கல, அப்படி பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது வந்து அது ஒரு கெமிக்கல் டேக் ஓவர். நீங்கள் நல்லவராக இருங்க கெட்டவராக இருங்க, உங்களுக்கு ஒரு பாய்சன் கொடுத்தா இறந்து தான் போவீங்க, நானும் இறந்து தான் போவேன். அதே மாதிரி தான் ஒரு கெமிக்கல், அது அந்த உடலில் எப்படி வேலை செய்யுமோ அப்படி தான் வேலை செய்யும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் யார் எப்படி இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் இந்த போதை தரக்கூடிய எல்லாமே, அதுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குது, அதுக்கு மீண்டும் மீண்டும் அதை கேட்கணும்னு தூண்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது கெடுதலாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இந்த தன்மை இருக்குது. இந்த தன்மை இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்களுக்கு அல்லது எல்லாத்துக்குமே வந்து அந்த கெடுதலாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் போகிற தன்மை இருக்குது,
ஸோ அப்போ முதல் முறை குடிக்கிறது அதுதான் கல்ப்ரிட். பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது, முதல் முறை நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நான் பண்ணது என்ன அப்படின்னா, முதல் முறை ஏன் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் பண்ணது. ஸோ இதுதான் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் போய் எதுக்காக குடிக்கிறீங்க, குடிக்கலாம், குடிக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லி பேசினப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வெறும் வதந்திகள், எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இல்லாத பொய்யான வதந்திகளை நம்பி தான் நம்ம பசங்க குடிக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, குடித்தா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படி எந்த ஆராய்ச்சியும் சொல்லலை. எல்லா ஆராய்ச்சியும் என்ன சொல்லுதுன்னா, குடித்தா அட்ரினலின் அண்ட் கார்டிசால் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கார்டிசால் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எப்போ வந்து சாராயம் உங்கள் ரத்தத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சோ அப்போ இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் மிக மிக அதிகமாக ஆகும். சரி, மன அழுத்தம் அதிகமாகிற மாதிரி ஒரு கெமிக்கல் ஏன் நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு சுரக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் நம்ம சொல்ல கேட்டுப்போம், அவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிலாம் நடந்தது, நான் வந்து எப்படி வெளியே வந்தேன்னே தெரில, எப்படி நான் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த நான் செஞ்சேன்னு தெரில, யானை பலம் அந்த மாதிரி இருந்தது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த அட்ரினலின் இந்த கார்டிசால் வந்து எக்கச்சக்கமான மன அழுத்தத்தை அது கிரியேட் பண்ணி ஒரு பெரிய யானை பலத்தை உடம்புல கொடுத்து, இந்த வலியும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அந்த டைமில் வந்து நம்ம எதை வேணாலும் உடச்சி இது பண்ணிட்டு நம்ம தப்பிச்சு வருவோம். இதை நம்ம லைஃப் சேவிங் விஷயத்துக்காக இந்த விஷயங்கள் சுரக்குது. இதை தப்பா தேவையே இல்லாமல் இந்த சாராயம் அல்லது மது வந்து நம்ம உடம்புல சுரந்து விட்டுருது. ஸோ தேவையே இல்லாமல் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு அந்த மனுஷன் உள்ளாகிறார். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சாராயம் குடித்த ஒரு பர்சன் வந்து என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிப்பார், கத்துவார், கோவப்படுவார், நண்பர்களாக இருந்தாலும் சண்டை போடுவார், அழுவார், தூக்கு மாட்டிப்பார், பிளேடில் தனித்தானே கிழிச்சுப்பார், உளறுவார். இந்த மாதிரி இவர் செய்யக்கூடிய எல்லாமே ஒரு துன்பமான மனிதன் செய்யக்கூடிய விஷயம். எது சின்ன வயசில் இருந்த சோகங்கள்லேருந்து ஆரம்பித்து திரும்ப திரும்ப சோகத்தையும் வருத்தத்தையும் சொல்லி சொல்லியே பேசிகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே ஒரு துன்பமான மனிதன் செய்யக்கூடிய விஷயம். ஒரு சந்தோஷமான மனுஷன் யாரும் தப்பு செஞ்சால் கூட அதை மன்னிச்சுட்டு போவான், அரவணைச்சிட்டு போவான். சொந்த பிள்ளையும் சொந்த ஒய்ஃபையும் சொந்த நண்பர்களையும் சொந்த அம்மா அப்பாவையும் அடிக்கிறதோ திட்டுறதோ கோவப்படுறதோ அழுறதோ இது எதுவுமே வந்து சந்தோஷமான மனுஷன் செய்யறது கிடையாது. ஸோ இந்த பேசிக்காக சாராயம்னா சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய், மிகப்பெரிய வதந்தி, இந்த வதந்தி தான் இன்னைக்கு உலகமே இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது ஒன்று நம்புகிறாங்க. இது தவிர வந்து கெத்து ஆம்பளத்தனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடலில் பெண்ணுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கிறது தான் உண்மை. எந்த ஆண் ஆம்பளத்தனம் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிற மாதிரி எதுவுமே நடக்கிறதில்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா குடித்ததுக்கப்புறம் பெண்கள் மாதிரி இழுத்து இழுத்து பேசுவாங்க, வெக்கப்படுவாங்க, குழஞ்சி குழஞ்சி பேசுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு அழுவாங்க சத்தமாக. ஸோ இது எல்லாமே வந்து பெண்ணுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் ஆணுக்கு சுரக்கிறது. இது தவிர வந்து அவங்க ஆண்மை தன்மையே வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது தவிர வேறு என்ன நம்புகிறாங்கன்னா, பலப்பலன்னு ஆகலாம், தோல் எல்லாம் ரெட் ஒயின்லாம் குடித்தா பல பலன் ஆகும். இதுவும் சுத்தமாக உண்மை கிடையாது. அவங்க குடிக்க குடிக்க அவங்களுடைய தோல், அவங்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய அழகு எல்லாம் மிக மிக மோசமாக தான் போகும். சீக்கிரமாக ஏஜ் ஆன மாதிரி காமிக்கும். அப்படி தானே ஒழிய எந்த விதத்துலேயும் அது இளமையாக கொண்டு போகாது. வலி போகும் உடம்ப அப்படின்னு நினைக்கிறது. அப்படி அது வந்து அந்த மாதிரி வந்து இப்போது நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, யோகா பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா பண்ண ஆரம்பித்து ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி உடம்பு வந்து கையோ காலோ வலிக்கும், அந்த மசில் வந்து பயங்கரமாக வலிக்கும். அப்படியே தொடர்ந்து அந்த வேலையையோ அந்த எக்ஸசைஸையோ யோகாவையோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வலி போகிறது மட்டும் கிடையாது, இயற்கையாக அந்த வலியும் போயிடும். அந்த வலி எப்போவுமே வராது, தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அந்த இடமும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாயிடும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ உங்கள் பாடி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த உடல் வலி அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்கிறதுனால உங்களுக்கு உடல் வலி வராது. நீங்கள் புதுசாக ஒரு வேலையை துவங்கும் போது அந்த உடல் வலிங்கிறது நேச்சுரலாக வரும். அதை எப்போ தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு நல்லா சாப்பிட்றோமோ, ஆரோக்கியமாக சாப்பிட்றோமோ அப்போது ரொம்ப ரொம்ப பலசாலி ஆவாங்க. ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி, 50 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் லேபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கும் வர்க்கம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க. ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும்,
நீங்க இப்ப கூட பனைமரம் ஏறுறவரை பாருங்க, அவர் வயிறு வந்து சிக்ஸ் பேக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க வேண்டியது. இதை நீங்க வந்து எப்போ வந்து வலிய மறக்கிறதுக்குன்னு ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. இப்போ லேபர் கிளாஸ் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஒல்லியா, அவ்வளோ வீக்கா, திரும்ப திரும்ப அவங்க குடிச்சாதான் வலி தெரியாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்பவுமே அதை வலி போகவே போகாது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாயிடும். இப்படி பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக டிஸ்ப்ரூவ் ஆன ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதை வந்து அவங்க கிட்ட எப்போ எடுத்து சொல்கிறோமோ அப்போ வந்து அது அவங்களுக்கு ஒரு ஓரல் வேக்சினேஷன் மாதிரி ஆயிடுது. அவங்க வந்து அதை கேட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் திருப்பி குடிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் மதுவிலக்கை அமல்படுத்துறேன்னு சொல்லி தான் இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. நீங்கள் அறப்போர் சார்பாக நீங்கள் வாங்கின தகவல் அறிய உரிமை சட்டத்தில் வாங்கின உண்மைகள், அதை பற்றின உண்மைகள் அதை பற்றி சொல்லுங்க. ஸோ ஒரு கட்சி இருக்கு, ஆனால் அதிமுகன்னு சொல்லி அந்த கட்சி சில வாக்கு அளிக்குது. அந்த வாக்கை நம்பி, அந்த கொடுத்த வாக்கை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க, அது ஆட்சியை பிடிக்குது. அதுக்கப்புறம் அது 2 வருஷம் ஆகுது, அதை செய்யவே மாட்டேங்குது. இது எவ்வளோ ஒரு ஈனமான செயல். ஸோ மதுவிலக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பேருக்கு ஒரு 500 கடையும் மூடிட்டு எதுவுமே அதுக்காக செய்யலை. லோகாயுக்தா கொண்டு வரோம்னு சொன்னாங்க. இது ரெண்டும் முக்கியமான ப்ராமிஸ் அவங்க சொன்னது. ஆனால் அந்த 200 கோடிக்கு அந்த ஸ்கூட்டர் தரேன்னு சொன்னாங்க, அதை மட்டும் நிறைவேற்றுறது. இந்த மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் சாதகமோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றிக்கிறாங்க, இதை பண்ணுறதே இல்லை. இப்போது மதுவிலக்கு ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுற வரைக்கும் கொண்டு வந்து சாராயத்தை ஃபீடிங் பாட்டில் வரைக்கும் கொண்டு வந்து ஊட்டி விட்டுட்டீங்க, அடிக்ட் ஆகிட்டீங்க 200,000 பேரை. இப்போது இதிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கு எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் இருக்குது. போதை மறுவாழ்வு மையங்கள் வந்து எக்கச்சக்கமாக நிறுவனம் எல்லா பக்கத்துலேயும். அதுக்கப்புறம் டைமிங் குறைக்கிறது, கடை குறைக்கிறது, அந்த லிவர் டேமேஜ் ஆன அவங்களை சரி பண்ணுறதுக்காக அரசு மருத்துவமனையில் எக்கச்சக்கமான பெட்ஸ் அதுக்காக ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள், கவுன்சிலிங் கொடுக்கறது, பாடத்திட்டத்தில் மதுவிலக்கு பற்றி இந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறது எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிட்டு தான் ஒரு சமுதாயத்தை மதுவிலக்கு நோக்கி நம்ம கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து ஜெயலலிதா ப்ராப்ளி படிப்படியாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இது எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யலை. இப்போ அறப்போர் இயக்கம் வந்து ஆர்டிஐயில் போட்டு கேட்டிருக்கோம், உங்களுக்கு ஒரு ரோட்மேப், ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும் இல்லையா, மதுவிலக்கு நான் வந்து இப்படி படிப்படியாக அடைய போகிறேன் அப்படின்னு இருக்கணும் இல்லையா, அந்த பிளான் எங்கே கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆர்டிஐயில் கேட்டோம். அப்போ தமிழக அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்னா, அப்படி எந்த பிளானும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பிளானே போடாமல் நீங்கள் எப்படி மதுவிலக்கு கொண்டு வர போகிறீங்க, அப்போ ஏமாத்துறீங்களா, போய் சொல்லிட்டு இருக்கீங்களா எல்லாத்திட்டும். ஸோ இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா பர்டிகுலர்லி பர்சனலாக நான் வந்து பீகார் கவர்மெண்ட்டில் அவங்க பதநீர் இறக்கிறதுக்கு ஒரு கன்சல்ட்டிங்காக நான் போயிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு கவர்மெண்ட் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லா கூடயும் இது சம்மந்தமாக ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போது ஒரு கவர்மெண்ட் வந்து மதுவிலக்கை எப்படி கண்கூட சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடியும். ஸோ அந்த சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் ஒரு டேர்ம் முடிஞ்ச 2வது டேர்மில் தான் அவர் வந்து ரீஎலெக்ட் ஆகும்போது அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார். அந்த ப்ராமிஸை அவ்வளோ அழகாக நிறைவேற்றினார் இருக்காங்க. எக்கச்சக்கமான குழந்தைங்க, லேடிஸ் இருக்காங்க. ஸோ அந்த லேடிஸ் எல்லாம் சேர்த்து அவங்க வந்து குழுக்கள் வந்து அமைக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போறாங்க, போய் இதை பத்தி சொல்லி பேசி அந்த பெண்களுடைய சப்போர்ட்டை அவங்க வாங்குறாங்க. அதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போதை மறுவாழ்வு மையம் அமைக்கிறாங்க. அவங்களுடைய 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 100க்கணக்கான போதை மறுவாழ்வு மையங்கள் வந்து இலவசமாக அரசாங்கம் வந்து அமைக்குது. ஸோ இதை எப்போ பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த கெமிக்கல் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக தான் வெளியே கொண்டு வரணும்.
அந்த சயின்டிஃபிக்காக வெளியே கொண்டு வர்றதுக்கு இலவசமாக அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது வந்து மிக மிக பெரிய வரவேற்கத்தக்க செயல். ஏன்னா இப்போ என்கிட்ட நிறைய பேர்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டு என் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து போதையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க சாராயத்துலேருந்து, ஆனால் அவங்களால முடியல, உங்களுக்கு ஏதாவது மையம் தெரியுமா, மறுவாழ்வு இது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது ஏதோ ரெஃபர் பண்ணுறோம், பட் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சார்ஜஸ் இருக்குது, அதை அவங்களால பே பண்ண முடியுது பே பண்ண முடியலை, இந்த மாதிரி 18 பிரச்சனையும் மக்கள் கோத்ரூ பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அரசாங்கம் இலவசமாக நிச்சயமாக வந்து பண்ணணும், அது வந்து கண்கூட அங்கே ஒர்க்காக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, பனிஷ்மெண்ட் கலாச்சாரம் காய்ச்சி அதில் அதனால் யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க தூக்கு தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வலிமையான சட்டமாக அந்த சட்டத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த மதுவிலக சட்டம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது. இப்போ போதையில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லிக்கர் வச்சுருந்தீங்க அப்படின்னா 7 வருஷம் ஜெயில், 4 வருஷம் ஜெயில், இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க சட்டங்கள் இயற்றுனது மட்டும் கிடையாது, அதை ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் வில், மக்களுக்கு மட்டும் ஆசை இருந்தால் பார்த்தாது, அரசாங்க சைட்லேருந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆட்கள் இருக்குது, பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, இது மொத்தத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட மக்கள் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா ஒரு சொசைட்டியில் அரசாங்கம்ங்கிற எந்திரத்தால் தான் மிகச்சிறந்த அளவில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கோம், அதுக்கு பணம் கட்டிகிட்டு இருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் யார் செலவில் படிக்கிறாங்க, நம்ம வரி பணத்தில் தான் படிக்கிறாங்க, இதெல்லாம் மக்கள் சேவை செய்கிறதுக்காக தான். இந்த செட்டப் கிட்ட நம்ம அவ்வளோ பவர் ஏன் கொடுத்துருக்கோம்னா இந்த பொலிட்டிக்கல் வில் வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான். அப்போ அவங்களுடைய பொலிட்டிக்கல் வில்லே எப்படி இருக்குது, இப்போது போயிட்டு ஒருத்தர் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கலசாரம் விற்கிறாங்கன்னு சொன்னால் என்ன ஆக்ஷன் எடுக்குது இங்கே? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த பொலிட்டிக்கல் வில்லோட எஃபிஷியண்டாக இதை வந்து கூடிய சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு. அங்கே பீகாரில் அந்த நீங்கள் பீகாரில் வேலை பார்த்ததுனால கேட்குறேன், நம்ம ஏறக்குறைய அந்த இறுதி பகுதிக்கு வந்துட்டோம், இந்த வருவாய் இழப்பு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அதை எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, அதை எப்படி மேலாண்மை செஞ்சாங்க, அதை பற்றி ஏதாவது தரவுகள் இருக்கு நமக்கு? அது அவங்க எக்ஸாக்டாக எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, பட் அவங்களுடைய வருவாய் இழப்பு வந்து ஒரு 5,500 crores 6,000 crores அந்த மாதிரி தான். அது மிகவும் ஏழையான ஒரு ஸ்டேட் தான், நம்மளோட பட்ஜெட் எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான். பட் அவங்க வந்து அதை காரணம் காமிச்சு பண்ணல. ஸோ அரசாங்கத்துக்குன்னு வரி கட்டுறாங்க, அதுக்குன்னு எக்கச்சக்கமான வருமானம் வர்றதுக்கான வழி இருக்குது, இதில் தான் மக்களுடைய நலனை அழித்து அதில் வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈனமான செயலை அவங்க செய்யலை. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தரவுகள் இருக்கா? பல ஊர்களில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் வந்து இளம் விதவைகள் அதிகமாக மிகவும் அதிகமாக இருக்கிறதா வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது தமிழ்நாட்டில். அதுவும் இந்த லாஸ்ட் 10 days தான், 10 years தான் அது வந்து டாஸ்மாக் வந்த பிறகு அது மிகவும் அதிகமாக இருக்கிறதா தெரியுது நமக்கு. பல இடங்களில் வந்து வெறும் 22 வயசு 25 வயசு 30 வயசு எடுமையும் குப்பங்களும் போய் பார்த்தீங்கன்னா 30 வயசுல யாருக்கும் காலி இருக்கிறது, அவ்வளவு மோசமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த வன்முறைங்கிறதும் மிகப்பெரிய, இந்த பையனுடைய மரணத்துல இன்னொரு சம்பவம் நமக்கு என்ன தெரியுதுன்னா அவன் பெரிய அளவுக்கு அந்த தந்தையால குடிகார தந்தையால வன்முறைக்குள்ளாகிதான் அந்த முடிவை எடுத்திருக்கான், இத்தனைக்கும் படிப்புல அவ்வளவு சிறந்திருக்கு, அதுக்கான தரவுகள் நிறைய வந்துட்டு. டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா வந்து குடிச்சதுக்கு அப்புறமா இருக்கு. இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே சொன்னப்ப இது பண்ண ஃபேக்ட் தான். டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து அட்லீஸ்ட் டபுள் த டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உகாண்டா மாதிரி பல இடங்களில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பேசிக்கலி காரணம் தான் நான் சொல்கிற மாதிரி அந்த கார்டிசால் அந்த அட்ரலின் அந்த வந்து மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும்போது அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய யானை பலம் அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். ஸோ அதை அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் கிடச்சவங்களை அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸ்ட்ரீம்லி வர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸை வந்து அந்த டொமஸ்டிக் அந்த ஃபேமிலிக்குள்ள ஒவ்வொரு நாளும் உருவாக்குது. அந்த பையன் வந்து எத்தனை வருஷம் எப்படியெல்லாம் அவன் வந்து துன்பப்பட்டிருந்தான்னா அவன் இதை விட நான் சாகிறதே மேல், தன்னுடைய கனவுகளை தொலைக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லி முயற்சிப்பான். இது வந்து அந்த ஒரு பையன் வந்து ஒரு சின்ன விதாரணம், நான் சொல்றேன் கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து அதை ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாராயத்தை ஒருத்தனுக்கு 100 ரூபாய்க்கு வித்தா
அதுல கன்சர்ன் பீப்புளுக்கு லாபம் எவ்வளவுங்க வந்துட போறோம், ஒவ்வொருத்தர் கைக்கும் ஒரு 2 ரூபாய் வரலாம், 3 ரூபாய் வரலாம், 5 ரூபாய் வரலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த குடும்பத்தையே அந்த ஒரு 7-8 மணி நேரம் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள தள்ளுறது வந்து நிச்சயமா ஒருத்தே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு அநியாயம் வந்து எங்கேயுமே நடக்காது. இன்னொரு கருத்து இருக்கு, இந்த சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக்குறதுக்கு முன்னால, 2003 தாராளமாக்குறதுக்கு முன்னால, ஒரு 15 வருஷம் முன்னால, இந்த ஒரு கல்வியை கொடுத்துருக்கணும். அதாவது உலக சுகாதார நிறுவனம் போன்றவை சில மது கல்வின்னு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. சில கட்டுப்பாடுகள், மதுவை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றின கட்டுப்பாடுகள். இந்த கல்வி இல்லாமல் எதை தாராளமாக்கினாலுமே அதுக்கு இது மாதிரியான ஒரு பெரிய விலையை ஒரு சமூகம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதை பற்றி இப்ப நீங்க முதல்ல சொன்ன எல்லாம் அவங்களுக்கு இது உண்மையா என்ன செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுதான் ஒரே காரணம். அங்கதான் ரோடு இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு, சாக்கடை அந்த பக்கமும் இருக்கு, ஏன் நம்ம அதுல போய் நடக்க மாட்டேங்கிறோம், இங்கே நடக்கிறோம், நமக்கு தெரியுது அது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லி. ஆனா சாராயம்னா சந்தோஷம், அது வந்து நல்லா இருக்கும், ஜிவ்னு இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மதுனால என்னென்ன கெடுதல் அப்படிங்கிறது வெறும் 2 பேஜ். இந்த 2 பேஜ அவங்க 6ஆம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லா பாடத்திட்டத்திலையும் நிச்சயமா சேர்க்கணும். அப்படி சேர்த்தாங்கன்னா தான் ஃபியூச்சர்ல இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறதுல இருந்து தப்பிக்கிறது மிக மிக முக்கியம். நீங்க அறிவியல் பூர்வமா அதுவும் கல்வி திட்டத்துல அது ஒரு பகுதியா மாத்துறதன் மூலமா தான் நம்ம தலைமுறையை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நேரம் இந்த மதுவின் விஷயங்களை பற்றி அறிவியல் பூர்வமாக பேசினதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.